நம்ம நிறைய பேரை பற்றி நம்ம ஆர்கியூ பண்ணுறோம், நிறைய பேரை பற்றி நம்ம சொல்கிறோம், நிறைய டிக்டாக்ஸோட அவங்க போய் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், ஏன் ஜாதி அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பேசுகிறோம், நிறைய இது பண்ணுறோம். பட் ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாராலுமே எல்லாருமே போய் திருத்துறதோ அவங்கள போய் சரி பண்ணுறதோ நம்மளோட வேலை கிடையாது. நம்ம போய் சொல்கிறத காதல் விழா உங்கள் பக்கத்தில் யாருனா உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாரா அந்த மாதிரி பண்ணும்போது அவங்கள ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி பண்ண முடியும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அது என்னோட வேலைன்னு சொல்லி எடுத்து பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி போய் பொருள் இது பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மனுஷங்க தான் நம்மளை மாதிரி, ஆனால் எல்லோரும் நம்மளை மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கதை, ஒரு இந்திய மேப்பை ஒரு ஸ்டூடெண்ட் கையில் கொடுத்தாங்க, எட்டாக கழிச்சு 10 நிமிஷம் டைம் தரேன் அதை ஒட்டி எடுத்துருவாள் கரெக்டாக அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பையன் 2 நிமிஷத்தில் ஒட்டி எடுத்து வந்துட்டான். அந்த பையன்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீ 2 நிமிஷத்தில் ஒட்டி எடுத்துருவாங்க, அதை சரியாக ஓட்டினேன், இந்தியா மேப் சரியாக வந்துச்சு அப்படின்னு அந்த பையன் அதுக்கு விளக்கம் சொல்கிறான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் சரியாக இருந்தால் ஒரு நாடு சரியாக இருக்குன்றதுக்கு உதாரணம் தான் இது. நம்ம நிறைய பேரை பற்றி நம்ம ஆர்கியூ பண்ணுறோம், நிறைய பேரை பற்றி நம்ம சொல்கிறோம், நிறைய டிக்டாக்ஸோட அவங்க போட்டி பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், ஏன் ஜாதி அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி நிறைய பேசுகிறோம், நிறைய இது பண்ணுறோம். பட் ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாராலுமே எல்லாருமே போய் திருத்துறதோ அவங்கள போய் சரி பண்ணுறதோ நம்மளோட வேலை கிடையாது. நம்ம போய் சொல்கிறது அவங்க காதலையும் விழாது, அந்த அளவுக்கு போய் அதை ரீச் ஆகும். உங்கள் பக்கத்தில் யாருனா உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாருனா அந்த மாதிரி பண்ணும்போது அவங்கள ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி பண்ண முடியும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அது என்னோடய வேலைன்னு சொல்லி எடுத்து பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி போய் பொருள் இது பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மனுஷங்க தான் நம்மளை மாதிரி, ஆனால் எல்லோரும் நம்மளை மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கதை, ஒரு இந்திய மேப்பை ஒரு ஸ்டூடெண்ட் கையில் கொடுத்தாங்க, எட்டாக கழிச்சு 10 நிமிஷம் டைம் தரேன் இதை ஒட்டி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பையன் 2 நிமிஷத்தில் ஒட்டி எடுத்து வந்துட்டான். அந்த பையன்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீ 2 நிமிஷத்தில் ஒட்டி எடுத்துருவோம்னு சொல்லி. அந்த மேப்புக்கு பின்னாடி ஒரு மனிதர் வந்து அதை சரியாக ஓட்டினேன், இந்தியா மேப் சரியாக வந்துச்சு அப்படின்னு அந்த பையன் அதுக்கு விளக்கம் சொன்னான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் சரியாக இருந்தால் ஒரு நாடு சரியாக இருக்குன்றதுக்கு உதாரணம் தான் இது. நம்ம நிறைய பேரை பற்றி நம்ம ஆர்கியூ பண்ணுறோம், நிறைய பேரை பற்றி நம்ம சொல்கிறோம், நிறைய டிக்டாக்ஸோட அவங்க போய் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், ஏன் ஜாதி அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பேசுகிறோம், நிறைய இது பண்ணுறோம். பட் ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாராலுமே எல்லாருமே போய் திருத்துறதோ அவங்கள போய் சரி பண்ணுறதோ நம்மளோட வேலை கிடையாது. நம்ம போய் சொல்கிறது அவங்க காதலையும் விழாது, அந்த அளவுக்கு போய் அதை ரீச் ஆகும். உங்கள் பக்கத்தில் யாருனா உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உங்கள் சொந்தக்காரர்களோ யாருனா அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி பண்ண முடியும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அது என்னோடய வேலைன்னு சொல்லி எடுத்து பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி போய் பொருள் இது பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மனுஷங்க தான்.